தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் ரேஷன் கடைகளில் கருப்பட்டி வழங்குவது குறித்து அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது ஆனால் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அளவிற்கு கருப்பட்டி உற்பத்தி இல்லை என்று பனை தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த ஓராண்டாக பனை மர தொழிலாளர்களுக்கான நல வாரியம் புத்துயிர் பெற்று செயல்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டில் இருபதாயிரம் புதிய உறுப்பினர்கள் வாரியத்தில் சேர்ந்துள்ளனர் பனை மரங்களை வெட்டக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனால் ரேஷன் கடைகளில் கருப்பட்டி விற்பனை செய்யப்படும் அளவிற்கு உற்பத்தி எதுவும் இல்லை ஆனால் பதநீர் உள்ளிட்ட பனை பொருட்களை தனியாக ஸ்டால்கள் அமைத்து விற்பனை செய்யும் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து விற்பனை செய்ய போறதா ரேஷன் கடைகளில் வந்து சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை தொழிலாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உற்பத்தி வந்து அந்த அளவுக்கு கிடையாது கருப்பட்டி வந்துட்டு ரேஷன் கடையில் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ வந்துட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னா பதநீர் உள்ளிட்ட பனை பொருள் பனை பொருட்களை வந்து தனியாக ஸ்டால்கள் அமைத்து வந்து விற்பனை செய்கிறதுக்கான திட்டம் வந்துட்டு விரைவில் செயல்படுத்தப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்